ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்கும் இடையில சண்டை இருப்பது உண்மைதான் அப்படின்றத நிரூபிக்கும் வகையில தற்போது ரோஹித் சர்மாவோட ஒரு ட்வீட் ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலக கோப்பையில இந்திய அணி அரையிறுதியில தோற்ற பிறகு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்துச்சு. அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலும் வெளிவராத நிலைமையில இந்த பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் அப்படின்றது போல பல சம்பவங்கள் வந்து நிறைவேறிச்சு. இந்திய அணி உலகக்கோப்பைக்கு பிறகு நாடு திரும்பும் போது ரோஹித் சர்மா மட்டும் இந்திய வீரர்களோட சேர்ந்து வராம தனியா அவர் மும்பை வந்து சேர்ந்துட்டாரு. அதன் பிறகு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவர் விராட் கோலி மற்றும் அவருடைய மனைவி அனுஷ்கா சர்மா இவங்க இரண்டு பேரையும் ரோஹித் சர்மா அன்ஃபாலோ பண்ணாரு. இருந்தாலும் அமெரிக்காவில் நடந்த நிருபர்கள் பேட்டியின் போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கும் ரோஹித்துக்கும் இடையில பிரச்சனை இருப்பதா சொல்றாங்க, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, நாங்க இரண்டு பேரும் எப்போதும் போல ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரோஹித் சர்மாவோ இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு எந்த ஒரு பேட்டியிலுமே பங்கு பெறவே இல்லை. அதே போல ரோஹித் சர்மா விராட் கோலி பத்தி எந்த ஒரு தகவலையும் வெளியிடாம இருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா நேற்று திடீரென ஒரு தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல அவர் பேட்டிங் செய்ய நடந்தவரது போல ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு, நான் எப்போதுமே பேட்டிங் செய்ய போறேன்னா அது என்னோட டீமுக்காக விளையாட போக மாட்டேன், என்னோட நாட்டுக்காக தான் நான் விளையாட போவேன் அப்படின்னு அந்த ட்விட்ல தகவலை சொல்லியிருக்காரு. பொதுவாகவே ரோஹித் சர்மா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தகவலை வெளியிடுறாங்க அப்படின்னா அவர் எப்போதுமே சுற்றுலா சென்றிருக்கும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய நண்பர்களோட புகைப்படத்தை தான் வெளியிடுவாரு. எப்போதுமே இது போன்ற ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு புகைப்படத்தை வெளியிட்டதே கிடையாது. ஆனா தற்போது ரோஹித் சர்மா மற்றும் கோலி இவங்க இரண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்க இந்த சமயத்துல இவங்க யாருக்கோ கருத்தை சொல்வது போல இது போன்ற ஒரு புகைப்படத்தை வெளிப்படுத்தி தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ரோஹித் சர்மாவோட இந்த ட்வீட்டுக்கு கீழே ரசிகர்கள் எல்லாருமே, உங்களோட இந்த பதிவு ரொம்பவே புதுசா இருக்கு, அப்போது உங்களுக்கும் கோலிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னது உண்மைதானா அப்படின்ற போல அவங்களோட கருத்தை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.